ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சிம்பிள் சிவில் தமிழ். இந்த செஷனில் சர்க்குலர் ஏரியா லோடில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க, நான் ஒரு 2 வருஷத்துக்கு தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் கொஷின் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி, ஏப்ரல் மே 2023 23க்கு தான் 2015 போட்டுனா ஓகே. ஏப்ரல் மே 23 லாஸ்ட் இயர் ரெகுலேஷன் 21 ரெகுலேஷன்லேயும் இந்த சம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் 17 ரெகுலேஷன்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை பாருங்க, இந்த சம் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான், பட் அடிக்கடி கேட்குற கொஷின் தான். பார்க்கலாம். ஏ வாட்டர் டேங்க் சப்போர்ட்டட் பை ஏ ரிங் ஃபவுண்டேஷன் ஹேவிங் ஏ அவுட்டர் டயாமீட்டர், அதாவது கேபிட்டல் டி 10 மீட்ரு அண்ட் இன்னர் டயாமீட்டர் 7.5 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ, இப்படி அவுட்டர் டயாமீட்டர் ஒன்று இருக்குது, இன்னர் டயாமீட்டர் ஒன்று இருக்குன்னா இந்த இடம் மட்டும்தான் ஏரியாஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இது ஹாலோவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம் பார்த்தீங்கன்னாக்கா சாலிடு, ரெண்டுமே சாலிட் தான். ஸோ ஃபுல்லாக ஏரியா எடுத்துக்கிட்டோம், பட் இங்கே ஹாலோன்றதால் மைனஸ் பண்ணி எடுக்கணும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரிங் ஃபவுண்டேஷன் டிரான்ஸ்மிட் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சாரி யூனிஃபார்ம்லி லோட் இன்டென்சிட்டி ஆஃப் 160 kN/m², அதாவது கியூவோட வேல்யூ. கம்ப்யூட் த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அட் ஏ டெப்த் ஆஃப் Z = 4 மீட்டர், இன்டியூஸ்ட் அட் ஏ டெப்த் ஆஃப் 4 மீட்டர் பிலோ த சென்டர் ஆஃப் த ரிங் ஃபவுண்டேஷன் யூஸிங் பவுசினஸ்க் அனாலிசிஸ். இந்த கொஷின்லேயே பாருங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க, பட் பண்ணலைனாலும் நீங்கள் பவுசினஸ்க்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு வெஸ்டர் கார்டு. எனக்கு இது ஈஸியாக பட்டுச்சு, மேபி உங்களுக்கு வெஸ்டர் கார்டு மெத்தட் கூட ஈஸியாக இருக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பாருங்கள். ஓகே, நான் டேட்டா எடுத்து எழுதிக்கிறேன். அவுட்டர் டயாமீட்டர் 10 மீட்ரு, அப்போ அவுட்டர் ரேடியஸ் என்னவாக இருக்கும், 10/2 5 மீட்டர்னு இருக்கும். நெக்ஸ்ட் இன்னர் டயாமீட்டர் 7.5 மீட்ரு, அதில் பாதி ரேடியஸ்னாக்கா டயாமீட்டரில் பாதி 3.75 மீட்ரு. லோடு கியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெப்த்து 4 மீட்ரு கொடுத்துட்டாங்க. இப்போ நேராக ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டாங்க. வேணா டிராயிங் போட்டுக்கோங்க, நான் புக்கிலே இருந்ததால் இந்த டிராயிங்கு அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, பட் வரையணும்னு மேண்டட்டரியில், பட் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். நீங்கள் டிராயிங் போட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாது, அதுக்காக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அக்கார்டிங் டு பவுசினஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், σz = Q(1 − 1)/(1+)√(R/Z)²(3/2). ஓகேவா, இப்போது இதில் நம்ம இதெல்லாம் காமனாக எடுக்கணும் போகணும் அதெல்லாம் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் டயாமீட்டருக்கு போடுங்க, அதே ஃபார்முலாவை இன்னர் டயாமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேல்குலேட்டரில் ஒரே ஷாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா. இப்போது கியூவோட வேல்யூ 160, அவுட்டர் ரேடியஸ் 5/4 மீட்ரு, அதே மாதிரி இன்னர் டயா 3.75 டெப்த்து 4 மீட்ரு. கேல்குலேட்டரில் போட வேண்டியதான், ஓப்பன் பண்ணிக்கலாம். 160 × (1 − 1)/(1)/(1)/(5/4)² (3/2). அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் தான் தப்பு பண்ணுறேன், வெளியே வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவேட் பண்ணனா 120.9946 வருது. ஸோ 120.995. நெக்ஸ்ட்டு இதில் ஜஸ்ட்டு இந்த 5க்கு பதிலாக 3.75 மாற்றினா போதும், கேல்குலேட்டரில் வாங்க. இந்த ஏரோ பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் வந்துடும், அதில் 5க்கு பதிலாக 3.75 இல்லையா, ஸோ டெலிட் பண்ணிவிட்டு 3.75 டைப் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுங்கள், 97.876 கிடைக்கும். ரைட்டா, நீங்கள் ஒரே ஷார்ட்லேயே கூட கேல்சியில் போடலாம் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால், பட் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்னு நான் ரெண்டாக பிரித்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், இது ரொம்ப சிம்பிள் தான், 120.995 − 97.8876 ஈக்குவேட் பண்ணனாக்கா 23.119 kN/m². ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ரிசல்ட்டு, 23.119 kN/m². ஸோ இதோட நான் உங்களுக்கு சர்க்குலர் ஏரியா கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சர்க்குலர் ஏரியா மெத்தட் முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு 2-3 சம் பவுஸ்னஸ்க்குலேயே வந்திருக்கும், அதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கன்சால்டேஷன் போய்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.